தங்கள் தலையின் மேல் கொம்புகள் அணிந்து கொண்டு மேலும் கீழுமாக குறித்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். மிகாயா, நீங்கள் ஒவ்வொருவரும் பொய்ச் சொல் என்று கூறினான். ஆமேன். சரிதானே? தேவன் அந்த விதமாய் வருவதில்லை. நறுங்கொண்டதும் நொறுங்கொண்டதுமான ஆவியோடு இருக்கின்றதானே உத்தமமான இருதயத்திற்கே தேவன் வருகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் அடுத்து கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமேன். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பனே. அவ்வளவான பேய் சாஸ்திரம் மனித ஆத்துமாக்களில் பேய் பிசாசுகள் கிரியை செய்கின்றன. அது எங்கே அதன் கனிகளை கொடுக்கின்றன என்பதை கவனியுங்கள். ஒரு நபர் எந்த விதமான ஜீவியம் செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர்கள் எந்த விதமாய் நடந்து கொள்கிறார் என்பதையும் கவனியுங்கள். அவர்கள் செய்கின்ற விதத்தை கவனியுங்கள். அவர்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதை கவனியுங்கள். அதே அவ்வளவு கூடாததாக இருக்கும். நான் அதை உங்களிடம் கூறியிருந்தால், இருக்கின்ற ஒரே வழி, கார்கள் இங்கே இருக்கின்றன, எல்லாம் வரிசையாக இருக்கின்றன, பரலோகம் சார்லஸ்டன் டவுனில் இருக்கிறது, உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் போகக்கூடிய ஒரே ஒரு வழி ஒரு காராக இருக்கிறது. அந்த வரிசையை கடக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் 5 கேலன் பெட்ரோலை கொண்டு வர வேண்டும். அவனுடைய கார் இங்கே இருக்கிறது, ஆனால் அவனிடத்தில் பெட்ரோல் இல்லை என்றால் அவனால் அதை ஓட்ட முடியாது. அது சரியாக அப்படியே பரிபூர்ணமாக பரலோகத்தில் இருக்கின்ற விதமாகவே இருக்கிறது. நீங்கள் தேவனில்லாமல் மறித்து போனால் நீங்கள் எந்த விதமாக ஜீவித்தீர்கள், எத்தனை கார்களை நீங்கள் கட்டினீர்கள் என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உன்னை இழுத்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் அங்கே அன்பு இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அங்கே ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கிறது. இந்த மின்சாரம் எவ்வளவுதான் பாசிட்டிவில் இங்கே ஓடினாலும் அதற்கு பூமியின் கீழ் மின்கம்பி இல்லை என்றால் விளக்கு ஏறியாது, வெளிச்சம் இருக்காது. அது சரியே. நீங்கள் தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஓ சகோதரனே, அந்த பாசிட்டிவும் நெகட்டிவையும் ஒன்று சேருங்கள், உங்களுக்கு ஒரு வெளிச்சம், அந்த நல்ல பழைய மாதிரியான சுவிசேஷ வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் கரை துவங்கி மறுகரை மட்டுமாக பரவட்டும். அது இல்லாமல் உங்களால் அது உடையவர்களாக இருக்க முடியாது. பாசிட்டிவை வைத்துக் கொண்டு உங்களால் எவ்வளவுதான் குலுங்கவும் குதிக்கவும் முடிந்தாலும் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய உங்களுக்கு பூமியின் கீழ் மின்சார கம்பி இருக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் பூமிக்கடியில் மின்சார கம்பியை இங்கே பொருத்துங்கள். ஒவ்வொரு கம்பியும் திரும்பி நேராக துணை மின் நிலையத்திற்கு பூமியின் கீழாக போகிறது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி நிலை பெற்றிருக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் அது அவனை அக்கறையில் கல்வாரியில் வேரூன்றவும் நிலை பெற்றிருக்கவும் செய்கிறது. அங்கே அவன் நங்கூரமிடப்பட்டிருக்கிறான். சுவிசேஷ வெளிச்சம் பிரகாசிப்பிக்கப்பட தேவனுடைய கட்டும் கம்பம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஆமேன். விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பெரிய மகத்தான குளிர்ந்த சாதாரணமான இங்கிருக்கின்ற சவக்கிடங்குகளில் இருக்கின்ற அந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது போல் பாவனை செய்கிறார்கள். ஒரு சிறு பிரசங்கியார் நேற்று என்னிடம் வந்து, இன்றைக்கு தேசத்தில் உள்ள மகத்தான ஸ்தாபனங்களில் ஒன்றை சார்ந்தவன், கத்தோலிக்கருக்கு புறம்பானவன் அவன். சகோதரன் பிரண்ணாம், நான் சுகவீனமாயும் களைத்தும் போயிருக்கிறேன். அவர்கள் நம் எல்லோரையும் பிரசங்கிமார்களாக்கி அங்கிகளை அணிவித்து காலர்களை திருப்பி அணிவிக்கப் போகிறார்களாம். ஏதோ காரியத்தை பிரசங்கிக்கப் போகிறார்களாம். இதற்கு மேல் என்னால் அதை தாங்க முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்க வேண்டுமா என்று கூறினான். நான் சொன்னேன், சகோதரனே, அந்த ஸ்தாபனத்தோடு நீங்கள் இருக்கும் வரைக்கும் அதற்கு மரியாதை கொடுங்கள். அவர்கள் சொல்ல வேண்டியதையே நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பிரஸ்பிட்டரிடமோ சூப்பரண்டிடமோ சென்று, ஐயா, தேவனுடைய ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இதோ இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, இதோ இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, நான் இதை பிரசங்கிக்க நீங்கள் அனுமதித்தால் நான் உங்களுடைய சபையில் இருப்பேன், நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நான் போய்விடுவேன், அதை வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிடு என்று நான் சொன்னேன். அதை அந்த விதமாகத்தான் செய்ய வேண்டும். பதரை சுற்றி சுற்றி வர வேண்டாம், எதிர்மாறாய் நடக்க வேண்டாம். அது என்ன என்பதை கூறிவிட்டு வெளியே வாருங்கள், சரியா? அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணாம், எனக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் கிடைப்பார்கள் என்று நீர் கருதுகிறீரா என்றார். நான் சொன்னேன், பிணமெங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று. அது உண்மை, அவர்கள் பின்பற்றி வருவார்கள். ஒரு சமயம் கோடி குஞ்சுகளை அவயம் வைத்து பொறித்தெடுத்த அந்த மனிதனை போன்று. இப்பொழுது இது ஒன்றும் வேடிக்கையாய் கூறவில்லை, வேடிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. ஒரு காரியத்தை சுட்டி காட்டவே இதை கூறுகிறேன். அவனுடைய கோழி குஞ்சுகளை அவயமைக்க முட்டைகளை பொருத்தினான். அவனிடத்தில் போதுமான அளவு முட்டைகள் இல்லை. எனவே அதற்கிடையில் அவன் ஒரு வாத்து முட்டையும் வைத்தான். அவைகளெல்லாம் பொறிந்தவுடன் வாத்தானது மிகவும் வினோதமாய் காணப்பட்ட ஒன்றாயிருந்தது. அந்த பெட்டைக்கோடி கிளக்
கிளக் என்று குஞ்சுகளை கூப்பிடும். கோடி குஞ்சுகள் எல்லாம் ஓடி வரும். ஆனால் அந்த வாத்திற்கு அந்த பாஷை புரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த பெட்டைக்கோடி அவைகளை பின்னாக தானிய முற்றத்துக்கு கொண்டு சென்றது. அங்கே ஒரு சிறு ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சிறிய வாத்தானது தண்ணீரின் வாசனையை நுகர்ந்ததும் முடிந்த அளவுக்கு வேகமாக அது நேராக தண்ணீருக்குள் சென்றது. அந்த பெட்டைக்கோடியானது கிளக் 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 என்றது. அந்த சிறிய வாத்தானது ஹாங் 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 என்றது. அது நேராக தண்ணீருக்கு சென்றது. ஏன்? சுவாபப்படி அது ஒரு வாத்தாய் இருக்கிறது சகோதரனே. அது தண்ணீர் வாசனை நுகர்ந்த உடனேயே அதை விட்டு விலகி இருக்க அதனால் கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது ஒரு வாத்தாயிருந்தது. இன்றைக்கு நான் இதை கூறுகிறேன். யாராய் இருந்தாலும் உண்மையாய் தேவனை கண்டடைய விரும்புகிறவனாய் இருந்தால் அவனால் ஜீவிக்க முடியாத எந்த ஒரு காரியத்தையும் இதுவோ அல்லது அதுவோ போன்றவைகளை எந்த சபையும் அவனுக்கு கட்டளையிட அவன் அனுமதிக்க மாட்டான். தேவனுடைய சுவாபம் உங்களில் இருக்குமானால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு போவீர்கள். நீங்கள் சரியான காரியமாய் போவீர்கள். நீங்கள் சரியான காரியத்துக்காக நிற்பீர்கள். நீங்கள் சரியான காரியத்தை செய்வீர்கள். நீங்கள் சரியான காரியத்தை சிந்திப்பீர்கள். சரியான காரியத்தை நீங்கள் ஜீவிப்பீர்கள். நீங்கள் ஒரு வாத்தாய் இருந்தால் தண்ணீரை விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் கிறிஸ்துவை விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு பிசாசாய் இருந்தால் நீங்கள் பிசாசின் காரியங்களை விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு பருந்தாய் இருந்தால் நீங்கள் மரித்த காரியங்களை புசிப்பீர்கள். நீங்கள் ஒரு பண்டியாய் இருந்தால் தானிய உரத்தை புசிப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் எதை நோக்கி இருக்கிறீர்கள்? சரியா? நீங்கள் இங்கே இருந்து கொண்டு கர்த்தருடைய காரியங்களை புசிக்கிறதாக உரிமை கோரிக்கொண்டு அதற்கு பின்னர் கீழே இறங்கி போய் பிசாசுகளோடு மேற்கொள்ளுகிறது எப்படி? அதில் ஏதோ காரியம் அங்கே தவறாக இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு செவி கொடுப்பதை நிறுத்துங்கள். அவைகள் பிசாசுகளாய் இருக்கிறது. நீங்கள் தனித்து நிற்க வேண்டியதாக இருந்தாலும் கவலை இல்லை. புருஷர்களும் ஸ்திரீகளும் எப்பொழுதாவது ஏதாவது காரியத்திற்கு சமீபமாய் ஒரு பொருட்டாய் எண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் தேவனோடு தனியாய் நின்ற புருஷனும் ஸ்திரீயுமாயிருப்பார்கள். மிகாயாவை நோக்கி பாருங்கள். அவன் எப்படியாய் அங்கே நின்றான் என்று. ஜிப்ராலிட்டர் மலையை போன்றல்ல, ஆனால் பிற உண்ட மலையாய் நின்றான். அவன் சொன்னான், நான் ஒன்றையும் பேச மாட்டேன். குருமார் பள்ளி என்ன கூறுகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சபையார் என்ன கூறுகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ராஜா என்ன கூறுகிறார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர்களின் தலையை துண்டித்தாலும் கூறும்படியாய் தேவன் வாயில் என்ன போடுகின்றாரோ அதை மட்டுமே நான் கூறுவேன் என்றான். அவன் சரியாய்தான் இருந்தான். அவன் சரியாய்தான் இருந்தான். இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் உலகம் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறது, அதனிடத்தில் எந்த விதமான கெஞ்சி மன்றாடுதல் இருக்கிறது, அவர்களிடத்தில் எந்த விதமான பாக்டீரியா ஊசி இருக்கிறது என்பதை குறித்து கவனம் செலுத்தாமல் நீங்கள் எங்கள் சபையை சேர்ந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உரிமை கோருகிறார்கள். அது ஒரு பொய்யான ஊசியாயிருக்கிறது. ஏன்? நீங்கள் இன்னமும் பாவத்தின் வியாதியை உடையவளாயிருக்கிறீர்கள். அது சரியே. ஆனால் சகோதரனே, நான் ஒரு காரியத்தை உங்களிடம் கூறுகிறேன். அது உங்களை பாவத்திலிருந்து எடுக்கும் ஊசி போடும். அதாவது வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்த தண்டைக்கு வாருங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருங்கள். அது உங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்து எடுக்கும் ஊசியை போடும். உங்களுடைய வாஞ்சைகள் பரலோகத்தை பற்றியதாயிருக்கும். உலகத்தின் காரியங்களுக்கு அதற்கு பின்னர் உங்களுக்கு நேரமே இருக்காது. ஜெபம் செய்வோமாக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நயவஞ்சக ஆவிகளை ஜனங்களின் மேல் காணும் பொழுதும் தேவனுடைய காரியங்களை அவர்கள் வெறுக்கிறதை நாங்கள் அறியும் பொழுதும் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நீர் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஜீவியம் வார்த்தையோடு ஒத்து இல்லை என்பதை அவர்கள் உணர்கின்ற ஒரு நாளாய் இது இருப்பதாக கர்த்தாவே. பழைய உண்மையான கதைகள் என்ற பத்திரிகைகள் மூலமாகவும் உலகத்தின் அழுகி போன அசுசியான காரியங்களாலும் பழைய சினிமா படங்களாலும் அசுத்தமான தொலைக்காட்சியினாலும் பிசாசானவன் அவர்களை தேற்றி அவர்கள் தவறான காரியங்களுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ தேவனே, ஒரு கிறிஸ்தவன் நோக்கி பார்க்கக்கூடாததான காரியங்கள் தேவனே, அது எங்களை சுகவீனமாக்குகிறது. அது உமக்கே சுகவீனத்தை கொடுத்து அவர்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று நீர் சொன்னீர். ஒரு நாயானது ஏதாவது காரியத்தை வாந்தி பண்ணி போடும். பாருங்கள், ஒரு பழைய பாதி பிறந்த இருக்க வேண்டியவனான மாய்மாலமான நபர் பீடத்தண்டை வந்து நீங்கள் ஏதோ உலகத்தையே வாந்தி பண்ணுவது போன்று செய்து தொடர்ந்து அப்படியே போய்கொண்டு திரும்பி வந்து மறுபடியுமாய் அந்த காரியத்தை புசிக்கிறார்கள். ஓ தேவனே, உம்முடைய வீட்டை சுத்திகரியும் கர்த்தாவே, அல்லேலூயா,
அந்த பழைய மாதிரியான உணர்த்து மித்தலோடு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். அது ஒரு மனிதனுடைய பசியை சுத்தம் பண்ணும், அவனுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணும், அவனை அப்படியே சுத்தம் பண்ணி பரத்துக்கு போகும் சிருஷ்டியாயாக்கும், அவனுடைய வாலிபத்தை புதுப்பித்து அவனுடைய வேண்டுதல்களை கழுகை போல் ஆக்கி செட்டைகளை அடித்து இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் கடந்து உன்னதங்களுக்குள் பறந்து போய் வருகின்ற தொல்லைகளை தூரத்திலே காணக்கூடிய நிலைக்கு போகிறான். இதை அறியும் கர்த்தாவே, நீர் உம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறீர். கழுகினுடைய கண்களை உடையவர்களாய் மிகவும் உயரமாய் சென்று அது சம்பவிப்பதற்கு அதிக காலத்திற்கு முன்பே அதை அவர்கள் காணக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். ஓ தேவனே, இந்த சிறிய சபையை ஆசீர்வதியும், இங்கே வருகின்ற இந்த ஜனங்களை ஆசீர்வதியும், இன்றைக்கு வாசலில் இருக்கும் அந்நியர்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியானது எந்த தனிப்பட்ட நபருக்கும் நேராக அனுப்பப்படவில்லை என்றும், ஆனால் விசேஷமாய் மிகவும் ஆழமாய் தேவையுள்ளவர்களுக்கே நேராக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்யுங்கத்தாவே. என்றோ ஒரு நாள் நாங்கள் சேர்ந்து தேவன் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தும் அதை கூறாமல் இருந்ததற்காக நாங்கள் உத்தரவாதம் உள்ளவளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவே, இது ஒவ்வொரு இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருக்க, சகோதரன் பிரண்ணம், நான் சுகவீனமாக இருக்கிறேன். இந்த பழைய சிறிய காரியங்களால் நான் களைத்து போயிருக்கிறேன். வெகு நாட்களாக என்மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அற்ப காரியங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. நான் எப்பொழுதும் என்னுடைய பங்கை மாத்திரம் பேசுகிறேன். நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதை அறிந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கான வழி அதுவல்ல. நான் அதை செய்ய விரும்பவில்லை, நான் விரும்பவில்லை என்பதை தேவன் அறிவார். இனியும் அந்த பழைய ஆவிக்கு நான் செவி கொடுக்க விரும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் உண்மையான அன்பையும் சாதீனத்தையும் நான் உடையவனாய் இராதபடி என் ஜீவிய காலமெல்லாம் என்னை அழுத்தியது அந்த காலமே. இந்த நாளிலே அது என்னை விட்டு நீங்கி போகும்படியாய் சகோதரன் பிரண்ணம் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இக்காலையில் இருக்கின்றீர்களா என வியக்கின்றேன். உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? எல்லா தலையும் வணங்கி இருக்கிறது. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. ஓ என்னே, டஜன்களான கரங்கள், சிறிய பழைய அற்பமான காரியங்கள் சபையில் வீண் சந்தடியை செய்யவோ அல்லது உங்களை பேச வைக்கவோ அதை போன்றவர்கள் சார்பில் நிற்கும்படியாய் செய்யக்கூடிய சிறிய பழைய காரியங்கள், ஓ அது தேவபக்தி அல்லாதவைகள். அது சகோதரர்கள் மத்தியிலே முரண்பாடாயிருக்கிறது. அதை செய்யாதீர்கள். உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு அதுவும் அந்த பழைய சிறிய காரியங்களும் அந்த பழைய கோப சுவாபமும் உங்களை குறைவாய் வைக்கின்ற மற்றெல்லா காரியங்களையும் நீங்கள் விரும்பவில்லை. தேவனே, அந்த காரியம் இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் அதனால் சுகவீனமாய் களைத்தும் போயிருக்கிறேன். அதை தூக்கி எறிய நான் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறேன். இப்பொழுது நான் வருகிறேன் கர்த்தாவே. என்னுடைய சொந்த சுய நலன்கள் எல்லாவற்றிலிருந்தும் நான் வெளியே வர விரும்புகிறேன். என்னுடைய சகோதரன் என்னை சரியாய் நடத்தவில்லை என்றால் எப்படியும் நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் என்னை சரியாய் நடத்தவில்லை என்றால் அப்படியும் நான் அவரை நேசிக்கிறேன். என்னுடைய மனைவி என்னை சரியாய் நடத்தவில்லை என்றால் அல்லது என்னுடைய புருஷன் என்னை சரியாய் நடத்தவில்லை என்றால் நான் போய் என் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவேன். கர்த்தாவே, நான் உம்முடைய ராஜ்யத்தை மட்டுமே நோக்குகிறேன். என்னுடைய சிந்தை நேராக இருக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய இருதயம் முழுவதுமாய் சந்தோஷத்தால் நிறைந்து இருக்க நான் விரும்புகிறேன். நான் அப்படியே போக விரும்புகிறேன். தொல்லை என்னை சூண்டு ரீங்காரமிடுகையில் நான் அப்பொழுதும் என்னுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டதாய் உமக்கு முன்பாக என்னுடைய இருதயம் சுத்தமாயும் இருக்க இதை அறிந்தும் கர்த்தாவே என்றோ ஒரு நாள் உமை நான் சந்திப்பேன். எனக்கு அந்த விதமான காரியம் வேண்டு கர்த்தாவே. இந்த நாள் முதல் என்னை அறுவாய் ஆக்கும் என்று கூறுங்கள். சற்று முன்பு கரத்தை உயர்த்தாத யாராவது கரத்தை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய தலைகள் வணங்கி இருக்கையில் சகோதரி, எங்களுக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுங்கள். நீங்கள் எவ்வளவு உண்மையாயிரு கருதுகிறீர்கள்? இப்பொழுது விளையாட வேண்டாம். இது விளையாடுகிற நேரம் அல்ல, இது ஏற்றுக்கொள்ளுகிற நேரமாயிருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிற நேரமாயிருக்கிறது. வாருங்கள், இப்பொழுதே அதை வெளியே கொட்டுங்கள். நீங்கள் செய்வீர்களா? வந்து உங்களிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையுமே தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். தேவனே, என்னிடத்தில் அதிகமாக ஒன்றுமில்லை. நான் ஒரு சிறு வீட்டு மனையால் என்னால் அதிகமாக செய்ய முடியாது கர்த்தாவே. ஆனால் உம்முடைய வேதத்தை என்னால் வாசிக்க முடியும். என்னால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முடியும். என்னுடைய சிந்தையில் உள்ள எல்லா குப்பையையும் என்னால் வெளியே கொட்டிவிட முடியும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னால் வெளியே எறிய முடியும்.
இன்று காலையில் பிரசங்கியார் கூறின அநேக காரியங்களில் நான் குற்றவாளியாக இருக்கிறேன். எனவே நான் அதை இன்றைக்கு வெளியே கொட்டுகிறேன். எனக்கு அது தேவையில்லை. தேவனே என்னை அன்பினால் நிரப்பும். எனக்கு இருக்கின்ற மிகவும் கசப்பான எதிரியையும் நான் நேசிக்கும்படியாய் செய்யக்கூடிய காரியத்தினால் என்னை நிரப்பும் கர்த்தாவே என்று கூறுங்கள். அவள் இங்கே வாசித்துக் கொண்டிருக்கையில், நாங்கள் இங்கே ஜபத்திற்காக கூடி வந்து கொண்டிருக்கையில், நீங்கள் இப்பொழுது ஒரு நிமிடம் பீடத்தண்டை வந்து நில்லுங்கள். நீங்கள் உண்மையாகவே அப்படி கருதுகிறீர்களானால், நீங்கள் உண்மையாகவே அதை விட்டுவிட ஆயத்தமாயிருந்தால், நீங்கள் உத்தமத்தோடு வந்திருந்தால், அதை உங்கள் இருதயத்தில் கொண்டவர்களாய் நீங்கள் ஒருபோதும் பீடத்தை விட்டு போக மாட்டீர்கள். நான் இங்கே ஒரு நிமிடம் நிற்பதற்காகவே மேலே வருகிறேன் சகோதரன் பிரண்ணம். ஆம், தனிப்பட்ட முறையில் நீர் என்னோடு ஒரு வார்த்தை ஜெபிக்கும் போது என்று கூறுங்கள். நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? உங்களுடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க யார் எழும்பி பீடத்தண்டை வந்து பீடத்தை சுட்டி நிற்கப் போகிறீர்கள்? நீங்கள் எவ்வளவு காலம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீர்கள் என்பது அக்கறை இல்லை. உங்களிடத்தில் பேசுகிறதும் உங்களை அப்படியே கோபப்படுத்துகிறதும் யாரோ ஒருவரை குறித்து பேச வைப்பதுமான அந்த சிறிய பழைய ஆவிகள் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிறது. யாரோ வந்து மற்ற யாரோ ஒருவரை குறித்து பேசும்போது நீங்கள் அப்படியே அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு இசைந்து போகிறீர்கள். அது தவறு சகோதரனே, அது செய்யாதேயுங்கள். முடிவிலே அது வாக்களிக்கப்பட்ட தேசத்திலிருந்து விலக்கி உங்களை வெளியே வைக்கும். இருக்கக்கூடாத அந்த சிறிய காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால், தேவனுடைய அன்பு உண்மையிலேயே உங்களுடைய இருதயத்தில் இல்லை என்றால், நீங்கள் ஒரு நல்ல சீமானும் சீமாட்டியாக நடந்து வந்து, தேவனே சரியாக இங்கே அவைகளெல்லாம் வெளியே கொட்டப் போகிறேன், இன்று காலையில் சரியாக இங்கே அதை செய்யப் போகிறேன், இந்த பீடத்திலிருந்து நான் ஒரு வித்தியாசமானவனாய் திரும்பி போகப் போகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் வருவீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிராத பாவியான ஒருவன் இங்கு இருக்கிறானா? நீங்கள் ஒரு பாவி என்று அறிவீர்கள். அவரை உங்களது இரட்சகராக அறியாதிருக்கிறவர்கள் இங்கே உண்டா சகோதரன் பிரண்ணம்? ஆம், எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். நான் நடனங்களுக்கும் விருந்து முதலான காரியங்களுக்கும் போகிறேன். தவறான காட்சிகளை பார்க்கிறேன். தவறான பிரதிகளை நான் வாசிக்கிறேன். அசுத்தமான கதைகளை உடைய புஸ்தகங்களை வாசித்தேன். அதை வாசிப்பதில் ஒருவிதமாய் கலி கூர்ந்தேன். சகோதரனே, உங்களிடத்தில் ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் என்ன படிக்கிறான் என்பதை நான் காணட்டும். அவன் எதை கவனிக்கிறான் என்பதை நான் காணட்டும். அவன் கேட்கின்ற இன்னிசையை நான் கேட்கட்டும். அதுதான் உங்கள் வாஞ்சை.